ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராஜு லேக். இன்றைக்கி நான் நெல்லூரில் தாங்கிறேன். மார்னிங் மார்னிங் 4 மணிக்கே ஏப்பனா பிரியாணி வாடா பிரியாணி வாடான்னு. 4 மணிக்கு என்னால் தூக்க முடியல, ஐ ஆம் ஸோ டயர்ட். அதனால் இப்போ சாப்பிட போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்குது, சண்டே பஜாரும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நெல்லூரில் சந்தையான், அதுவும் போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. தயிர் சாதம் அதுலங்காண்டி அவனுக்கு டப்பா கிடைக்கலாம், அந்த டப்பாவில் போட்டு வந்ததுனா. இது பிரியாணி கீயோ கிரேவி. இதுதான் பிரியாணி பார்த்தீங்களா, மார்னிங் மார்னிங்கு. இதோட மெயின் ஐட்டம் தயிர் பாச்சடை. நானே ப்ரிப்பேர் பண்ணது, இது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உங்களுக்கு? அது வெங்காயம் அரைஞ்சி சொல்ல கண்ணில் தண்ணியெல்லாம் வைக்கிச்சு. எலி பந்தில் எலி நோண்டுற மாதிரி நோண்டுறேன் பாருங்க மகேஷா. நெக்ஸ்ட் கிரேவி இன்னொரு பிளேட்ல சாப்பாடு வரைக்கும் மேலே போட்டு சாப்பாடு இல்லை, அது பிரியாணி. கூட்டிட்டு அப்படியே மத்தியா கூட்டுறா. இதுதான் கிரேவி. பீஸுங்கெல்லாம் நிறைய தாங்க, இதில் கூட பிரியாணியில் ஒரு பீஸ் கொடுத்தா இல்லையா? நாலு மணிக்கே சாப்பிட்டுன்ட்டான், மறுபடியும் சாப்பிட்டுங்க பாருங்க. 4 மணிக்கு கையை தந்து உக்காந்து வைக்கிறேன், பிரியாணி வாசம் நல்லா வந்துடான்ட்டு. அடுத்ததாக இன்னொன்று கூட எடுத்துன்னு தயிர் சாதம் பாருங்கள். இதுவும் டப்பா இருக்குது. இந்த பேர் தான் ஓப்பன் பண்ணுறேன். தயிர் சாதம் பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குன்னு. ஃபுல்லு தயிர் தான், அதுவும் சாப்பிட போகிறோம். பை காய்ஸ், அடித்து நொறுக்கிட்டு முன்னாடிக்கு போவோம். அவள் இப்போது நல்லூர் இருக்கக்கூடிய சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தையில் கோழிகள் தான் அதிகமாக இருக்குது. கோழிகள், நாய்க்குட்டிகள், வீட்டில் வரக்கிற புக்ஸ் எல்லாமே இருக்குது. காஸ்ட் எப்படியும் 1000 மேலே தான், 1000க்குள்ளெல்லாம் கஷ்டம் கிடைக்கிறது. சாப்பிட்ற கோழி மட்டும் இங்கே இருக்குது, அங்கே வாங்கணும், இங்கே க்ளீன் பண்ணி அவங்களே கொடுத்துட்றாங்க. அது கூட சந்தானா இது பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்கள் கவுஞ்சிங்க கூட, அந்த மாராஜா எவ்வளோ ஒரு கவுஞ்சின்னு கேட்டாக்க ப்ளூ வந்து தெரியாதுன்ட்டு. நீங்கள் சொல்லலாம் அந்த கோழி எவ்வளோ, இந்த கோழி எவ்வளோ கேட்டிருக்கலான்ட்டு. அந்த ஒரு கோழியோட ரேட்டை கேட்டாவே பேக்ரவுண்டில் வேணா மியூசிக்கை போட்டு விட்டான். அது எதுக்கு வந்ததுனே தெரியல, காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டான். மறுபடியும் ஆடியோ ஆட் பண்ணேன், மொத்தமாக சோதி போயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆடியோ போயிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துலலாம் நம்ம ஆளுங்க எதுனா வாங்கினோம்னா கோழிங்க மட்டும்தான் வாங்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுதான் நம்ம வளம் அதிகமாக. இது நாய் போனாலும் நம்மளுக்கு செட் ஆகாது. போய் போனீங்க வடக்கோழி வடக்கோழி. என்னடா திருப்பிடா சீக்கா, ஹலோ
கிளி கிளிங்க மணி நான் விட்ட மாதிரி அதான் ஜெகல எழுப்பி மொத்த ஒரு 50,000 வந்து கூட்டணும் நினைக்காங்க மொத்த வாரி போடுவான் மொத்த வாரி போடுவான் பாய் ஓடுற மாதிரி சங்கூட்டம்டா மத்தான் கடைக்கு போய் கரெக்டாக மணி கண்ணுது நல்லா போற சாவல பாத்துலா பார்க்கல நீங்க நல்லா போற நாய்க்குட்டி பழகிறவன்மா